நிபியாவை தொடர்ந்து செபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து டெல்லி மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது அந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ அந்த உயிரிழந்திருக்காங்க அதான் வந்து செபியா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து இருபத்தொரு வயசு தான் ஆகிறது சின்ன வயசில் இருந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவு இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இருபத்தொரு வயசுல வந்து போலீஸ் ஆகியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி ஸோ அவங்க வந்து இப்போ அந்த உயிர் இழந்திருக்காங்க அதாவது வந்து ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி செபியா அப்படிங்கிற பொண்ணு வந்து காணாமல் போயிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போலீஸ் ஆஃபீஸ் கட்டு அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து பெருசாக எடுக்காமல் எந்த ஒரு ஆக்ஷனுமே பெருசாக எடுக்காமல் சால்ட்டாக விட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு ஸோ அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை அந்த ஒரு பொண்ணு வந்து நாலு தடவை வந்து கேங் ரேப் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணோட பாடியில் இருக்க எல்லா பாட்டுமே வந்து முழுவதும் டேமேஜ் ஆகி இருக்கிறது அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த உயிர் பொழைச்சாலுமே வந்து மிகப்பெரிய ஒரு நரக வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து தெருவில் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கான நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கான நீதி மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து எத்தனை பொண்ணு வந்து இறந்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் இருக்க ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ப்ரோட்டஸ்டில் இறங்கியிருக்காங்க ஆனால் வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்களா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டான ஒரு முஸ்லீம் பொண்ணு அதனால தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஸோ வந்து முஸ்லீம் பொண் கிறிஸ்டியன் பொண்ணு இந்து பொண்ணு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ஒரு மிக தவறான விஷயம் ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக நடத்த வேண்டும் எடுக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட் போட்டிஸ்ட் வந்து போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்ன வரைக்கும் வந்து பெரிய எந்த ஒரு நியூஸ் சேனலுமே தமிழ் நியூஸ் சேனல் இதை பற்றி பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த ஆரம்பிங்க எனக்கு சோஷியல் மீடியாவில் கிடைச்ச நியூஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க